திரௌபதி பொறுத்து பார்த்தா இந்த படம் வந்து சுத்தமா ஜாதி படம் இல்லை. அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் வந்து பார்க்க சொன்னாங்க, கண்டிப்பா வந்து ஜாதி படம் இல்லாம ஒரு நல்லா எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க, யாருடைய மனசும் புண்படுத்துற மாதிரி இல்லை. இப்ப காலம் எடுத்து பார்த்து பசங்க புள்ளா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வெளியே சுத்திக்கிட்டு அவங்களுடைய ஃபியூச்சர் ஃபுல்லா பாயடிக்கிறாங்க, அதை தான் ஃபுல்லா வெளிப்படையா காட்டியிருக்காங்க. மற்றபடியே பார்த்தா யாருடைய மனசும் புண்படுத்துற மாதிரி இல்லை. அதுபோல் ஜாதி பத்தி சில பேர் சொல்லியிருக்காங்க, ஜாதி பத்தி தான் வந்து படம் எடுக்கிறாங்க சொல்லிட்டு. முக்கியமாக பார்த்தா ஜாதி பத்திலாம் முக்கியமாக யாரும் இல்லை, படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. கேஸ்ட் யூஸ் பண்ணி தப்பா பிஹேவியர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோகன்ஜிக்கு வந்து பெரிய கங்கராஜ், பயங்கரமா படம் சூப்பரா இருந்தது. மேக்கிங் வைஸ் பக்கா படம் வேற லெவல். அண்ட் முக்கியமாக சொல்ல போனால் கௌதம் வாசுதேவனன் அண்ட் ராதா ரவி அண்ட் தம்பி ராமையா, மூணு பேருமே சூப்பர் ஆக்டிங். நல்லா இருக்கு படம், ரொம்ப நாள் கழிச்சு ரிச்சர்ட் டிசி நல்ல படம் எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும்போது ரொம்ப த்ரில்லிங்காக எழுத்துன போது நல்லா இருக்கு படம். ருத்ரதானம் நல்லா இருக்கும், திரௌபதி இப்போ நல்லா அதுவும் நல்லா தான் இருக்கும், அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏழை மக்களை பற்றியும் ரொம்ப சொல்லியிருக்காங்க பரவாயில்ல. அன்பேக்கர் பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க வந்து இல்லை அவங்களை பற்றி ரொம்ப தாழ்த்தி பேசுறாங்க சொல்லிட்டு, ஆனால் அன்பேக்கர் பற்றி ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப நல்ல பெருமையாக சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து மற்ற யாருடைய மனசும் முன்படுத்துற மாதிரி இல்லை, சூப்பராக இருக்கு படம், பக்கா இருக்கு. திரௌபதி வேற இது வேற என்னத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு, கான்செப்ட் நல்லா இருக்கு, படம் கண்டிப்பாக வெற்றியாக நல்ல படம். ஜி சமூகத்துக்கு தேவையான படம். இந்த வெளியில் சோசியல் மீடியாவில் எல்லாம் தப்பாக பரப்பிட்டு இருப்பாங்க, ஜாதி படம் மத சம்பந்த படம்ன்ட்டு, ஆனால் அதை பற்றி எதுவுமே இல்லை. சொசைட்டி தேவையான அந்த ட்ரக்ஸு அந்த போதைப்பொருள்னால் என்ன நடக்குது அதை வச்சு என்ன வந்து ஜாதி எப்படி யூஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு நல்ல மெசேஜ், நல்ல படம், எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியை வந்து எல்லாரும் ஆடியன்ஸ் பார்க்கலாம். கிறிஸ்டின் இடத்து வந்து எல்லாருமே வந்து சமுதாயத்தை வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து மற்றபடி பார்த்தா அவங்கள வந்து புண்படுத்துகிறல்ல, எல்லாரும் வந்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய கருத்து தெரியிடும். கண்டிப்பாக எல்லோரும் வந்து கொண்டாடுவாங்க இந்த படத்தை வச்சு. ஃபஸ்ட் ஆஃப் செம்ம எங்கேஜிங்காக போச்சு. அண்ட் கரெக்டாக முடிகிற இடத்துல வந்துட்டு ஸ்டோரி சொல்ல வராங்க, எப்படியும் அந்த பிசிஆர் ஆக்ட் பற்றி அந்த மாறுறது அதெல்லாம் செகண்ட் ஆஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. முடிகிற இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக போகும், பட் ஆனால் கதைக்கேற்ற மூமெண்ட் அந்த மாதிரி தான் போகும். அண்ட் அது மாதிரி போய் முடியும். அண்ட் செகண்ட் ஆஃப்லேருந்து எதனால் நடக்குது என்ன ஏதுன்ற விழாவாரியாக வந்து அவர் உட்காந்து பார்த்து அதனால் அதுக்கப்புறம் தான் வந்து படம் எடுத்திருக்காரு. ஸோ அதில் வந்து என்ன குறை சொல்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம அதை போதிய ஒழிக்கிறாங்க, நல்லாயிருக்கு. இந்த ஸ்டஃப்பு கூலிப்லாம் சொல்கிறாங்களே அது ஃபுல்லாக எப்படியாவது பேன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது பசங்கிட்ட போய் சேரக்கூடாது, நல்ல முறையில் எடுத்துன்னு போகணும்னு நினைக்கிறோம். நல்லாயிருக்கு படம். வெளிப்படியாக அந்த ட்ரைலர் பார்த்துட்டு எல்லோரும் வந்து இல்லை இது வந்து இது பார்த்தா அவங்க மனசை புண்படுத்துகிறாங்க, எங்களுடைய இது கேஸ்ட்டை பற்றி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா, ஆனால் வந்து அது முக்கியமாக அது கிடையாது. நீ வந்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய கருத்து தெரியட்டும். அது போதைக்கு அடிமையாக இருக்குதுன்னு ஒரு கான்செப்ட், இது இதில் ஜாதி இது எதுவுமே கிடையாது. குழந்தைகளை ஏமாற்றி கட்டாய கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு 12 வயசுக்குள்ளே பார்த்து அது மாதிரி இல்லாமல் போதைக்கு அடிமையாக இல்லாமல் ஒரு நல்ல சமூகத்து இப்போ இருக்கிற சமூகத்துக்கு தேவையான படம். படமும் பார்த்தா சூப்பராக இருக்குது, எல்லோரும் ஃபேமிலியாக வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு அருமையான ஒரு தரமான படம் பார்த்தா இப்போ இது. மெயினாக பார்த்தா பசங்க வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வெளியே சுற்றுறாங்க, மெயினாக ஃபுல் ஃபோக்கஸ் அதுதான். ராதா ரவி ஒரு குறிப்பிட்ட ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் கோர்ட்டில், அது எல்லாருமே கைத்தட்டுவாங்க அந்த டைலாக்கு. மெயினாக ராதா ரவி கோர்ட் சீன் வந்து சூப்பர், கௌதம் மேனன் வேற லெவல் பண்ணிட்டாரு. இப்போ நல்லா இருக்கு, சரக்கு கூலிப்பு அதெல்லாம் பேன் பண்ணதுதான். மனிதனுக்கு தேவையான படம் முதல்ல இது, நம்ம மனிதன் தானே எல்லாமே, இதில் ஜாதி மாதிரி எதுவும் கிடையாது. அவங்க குழந்தைகளை பத்திரமா பார்த்து சொல்றாங்க அவ்வளோதான். அதனால ரெண்டுமே வந்து கருத்து நல்ல கருத்து தான், ரெண்டுமே வரவேற்கக்கூடியது தான். திரௌபதி படத்துக்கு இதுக்கும் பார்த்தா அது வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லை அது வந்து ஜாதி படம் சொல்லிட்டு, ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் வந்து பார்க்க சொன்னாங்க, கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு அவங்களே சொல்லுவாங்க பரவாயில்லையே மோகன்ஜி வந்து இப்போதைக்கு ஒரு ஜாதி படம் இல்லாமல் ஒரு நல்லா எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஏன்னா திரௌபதி பொறுத்து பார்த்தா இந்த படம் வந்து சுத்தமாக ஜாதி படம் இல்லை. திரௌபதி வந்து ஒரு அவேர்னஸ் படம் தான், அது கண்டிப்பாக வந்து அது கைண்ட் ஆஃப் அவேர்னஸ். இதுவும் வந்து இது வேறு வகையான ஒரு படம். ஸோ அது கம்பேரிசன் வேணால் அது வந்து அந்த டைமில் வந்து சூப்பர். இதில் வந்துட்டு இதை என்ன சூப்பர்னா வந்து மேக்கிங் வைஸ் ரொம்ப கிராண்டாக சூப்பர் அழகாக இருந்த படம். பார்க்க ரெண்டுமே சொன்ன அப்பா சொன்னமே மனிதருக்கு தேவையான படம், ரெண்டுமே வந்து ஒரு நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். நம்ம பார்க்குற கண்ணில் தான் இருக்குது, அவங்க நல்லதாக எடுத்திருக்காங்க, நம்ம நல்ல மனிதர் நம்ம நல்லாவே பார்ப்போம். அதில் வந்து என்னென்னா ஒரு நாடக கதலும் ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பாங்க, அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் மீன் பண்ணி சொல்லிட மாட்டார், எல்லா கம்யூனிட்டிலையும் நடக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு அவர். இதுலேயும் அதேமாதிரி தான் சமூகத்துக்கு தேவையான ஒரு கதை தான். திரௌபதி அப்படின்னா வந்து சில பேர் சொல்லுவாங்க இல்லை மனசு வந்து அப்போது அந்த பொண்ணுகளை பற்றி வெளியே இது பண்ணுறது, ஆனால் இது வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் பார்த்தா யாரும் மனசு புண்படுத்துறதுமே கிடையாது. ஃபுல் நீங்களே வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிறிஸ்டின் மக்களை வந்து வந்து பார்த்தா கூட சரி, அவங்க வந்து பார்த்துட்டு வந்து ஃபுல் படமும் அந்த ரெண்டே படம் ஃபுல்லாக பார்த்துட்டு விடும், இல்லை பரவாயில்ல நல்லா நல்லா எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கருத்து தெரிவிப்போம். அந்த சின்ன சின்ன ஒரு விஷயத்தை அந்த ட்ரைலர் வச்சு வந்து சில பேர் சொல்லுவாங்க இல்லை எங்களை சர்ச்சு இது பண்ணுற தோசத்தில்லாம் வந்து இது வெளிப்படையாக ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கிடையாது. ஒரு சில தப்பு பண்ணுறவங்களை வந்து வெளிப்படையாக காட்டியிருக்காங்க, மற்றபடி இல்லை. இந்த பப்ஜி இந்த கேம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால என்ன டேஞ்சர் வருதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே பெஸ்ட்டு தான். மேக்கிங் வைஸ் அதை வந்து எல்லாரும் வந்து ட்ரோல் பண்ணியிருக்காங்க திரௌபதியை,
இந்த படம் எல்லாமே அது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. திரௌபதி வந்து அவர் சொன்னார் லைக் பி இன்டர்வியூவில் சொல்லி தான் இருக்குது, காஸ்ட் மே காஸ்ட் வைஸ் வந்து எனக்கு இவ்வளோ தான் படிக்க முடிச்சிருந்தேன். இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேக்கிங் வைஸே வந்து அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, படத்தை சூப்பராக பண்ணியிருக்காரு, குறை சொல்லவே முடியாது படத்தை, ரொம்ப அழகாக இருந்த படம். அவர் உத்தரவாண்டு பயமாக இருக்குது, யாருடைய மனசும் புண்படுத்துறமே கிடையாது, தாராளமாக வந்து அனைத்து மக்களும் வந்து பார்க்கலாம், அனைத்து சமுதாய மக்களும் வந்து பார்க்கலாம்.